Hi friends, welcome to Ramya Shri Recipes. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமை களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் காயட்டும். களிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைட் டிஷ் ஏதாவது வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இப்படி கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து நான் போடுறேன். வெள்ளை ரவை தான் ஆட் பண்ணுறேன். 3/4 கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். தண்ணி வந்து இந்த ஸ்டேஜ் அளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து கொட்டி கலந்துக்கலாம். நீங்கள் வந்து மாவு அப்படியே கொட்ட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இப்படி கலந்துக்கோங்க. நல்லா அப்படியே கைவிடாமல் கலக்கணும். அடுப்பு வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இன்னொரு பேட்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கப் மாவை வந்து நான் 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களோட சௌரியம். நீங்கள் எந்தளவுக்கு பிடிச்சி கலக்குவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு பேட்சும் ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். அதில் கட்டி இல்லாதது தெரிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுட்டு அதே போல் ஒரு 2-3 டைம் நம்ம பண்ணால் போதும், களி நல்லா வெந்துடும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே அந்த மாவு வந்து தானாகவே அப்படி உருண்டு வரும். அவ்வளோ சீக்கிரம் இந்த களி வந்து ஒட்டாது பாத்திரத்தில். இந்த மாதிரி 3 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்படி கலந்து விட்டால் மட்டும் போதும். இப்போ நம்ம திரும்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி அடியிலேருந்து கலந்து விடுங்க. நீங்கள் மேலால் கலந்து விட்டிங்கன்னா அது வந்து கீழே அடி பிடிச்சிரும். பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். தண்ணி தொட்டு இல்லைன்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வர வரன் ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நான் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான், நம்ம களி நல்லா வெந்துருச்சு. வாசமே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த பச்சை வாசம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறம் நான் இதை வந்து உருண்டையாக உருட்டி காமிக்கிறேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் இப்போ களியை உருட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து இப்படி விட்டுக்கிறேன். விட்டு இந்த எல்லா இடத்துலையும் இது பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த களியில் படும்போது. உங்கள் கையை வந்து இப்படி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு 1 உருண்டை அளவுக்கு களியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள் கையை வந்து தண்ணியில் இப்படி டிப் பண்ணிட்டு உங்களுக்கு சூடாக இருந்துச்சுன்னா அடிக்கடி இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. 1 உருண்டை உருட்ட போகிறேன். திரும்பவும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயோட வாசமும் இந்த களியும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் இதில் களியில் நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிட்ருவாங்க, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை களி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இது நல்லெண்ணெய் டச் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம், இல்லைனா நான்வெஜ் குழம்பு கூட சாப்பிட்டு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, முருங்கைக்கீரை குழம்பு, இந்த மாதிரி குழம்பு கூட இதை சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.